அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை ஆறாவது வீட்டிலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாவது வீடான கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார். இந்த மாதம் 28/10/2019 அன்று குரு பகவான் ஆறாவது வீடான விருச்சிக ராசியிலிருந்து ஏழாவது வீடான தனுசு ராசிக்கு செல்ல இருக்கின்றார். இதுவரை ஆறிலே இருந்த குரு பகவான் உங்களுக்கு எதிரியே இல்லாமல் வைத்திருக்கின்றார். எதிரியால் ஏற்படுகின்ற எந்த தொல்லையும் இல்லை. நிம்மதியாக செல்கின்றீர்கள், நிம்மதியாக வருகின்றீர்கள் என்ற நிலை உங்களுக்கு இந்த ஆறில் இருந்த குருவால் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்ப ஏழில் வரும் குருவால் ஏற்படும் நன்மை என்பதை பார்க்க வேண்டும். இதுவரை திருமணம் தடையாக இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு சுபகாரியம் நடைபெறும். சிலர் தாய் தந்தைக்கு தெரியாமல் தகுதிக்கு கீழ் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் நிலையும் ஏற்படும். இந்த குருவின் பெயர்ச்சியால் சுபகாரியத்தில் தடை நீங்கி சுபகாரியம் நடைபெறும் மிதுனராசி அன்பர்களே. மேலும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய உதவிகள் கிடைக்கும். மனைவி வழியிலே பண உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக பெரிய அளவிலே பண உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றியை தருகின்ற காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கின்றது. மேலும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மேன்மை ஏற்படும். கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பு வரும். சினிமா நாடகம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு வெற்றி பெறுகின்ற காலமாக இந்த துறை அமைகின்றது. மேலும் குருவின் பெயர்ச்சியால் விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு அதிக மகசூலை பெறுகின்ற நாளாக இது அமைகின்றது. மேலும் குருவின் பெயர்ச்சியால் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் மூலமாக யோகங்கள் ஏற்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து பணப்பொது உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் இந்த குருவின் பெயர்ச்சியால் எதிரிகள் கட்டுக்கடங்கி உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கின்ற காலம் இந்த காலம். குரு ஏழாம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சிலர் கணவன் மனைவிக்குள் விவகாரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இருவரும் ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்துவதற்கு நீங்களே கோர்ட்டில் எழுதி கொடுத்து வந்து குடும்பத்தை நடத்துகின்ற சூழ்நிலை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எனவே மிதுனராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருடம் குரு பெயர்ச்சி அமோக செல்வத்தை தருகின்ற குரு பெயர்ச்சி. இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி செல்வத்திலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு மேன்மை தருகின்ற குரு பெயர்ச்சியாக அமைகின்றது. திருமணம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி, சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்யிருக்கின்றார். மிதுனராசி அன்பர்களே, குருவின் பலன் உங்களுக்கு சிறப்பு தருகின்ற பலனாக இருக்கிறது. மேலும் குருவின் பார்வையினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை நாம் அடுத்த மாதம் பார்ப்போம். குருவினால் ஏற்படும் நன்மைகள், குரு இருக்கின்ற இடத்தில் இருந்தும் நன்மை செய்வார், அவர் பார்க்கின்ற பார்வையிலும் நன்மை செய்வார். ஆகையினால் அடுத்த மாத பலன்களிலே குருவின் பார்வையினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நாம் பார்ப்போம். மேலும் இந்த மாதம் பலன்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, குரு பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம். குரு பகவானுக்கு வெண் சுண்டல் மாலை போட்டு, மஞ்சள் பூ மாலை சாத்தி, நெய் விளக்கு ஏழு ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யவும். வார வாரம் நெய் விளக்கு ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வர குருவின் அருளால் மேன்மை பெறுவீர்கள், உயர்வு பெறுவீர்கள், சந்தோஷம் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.